அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தொடுவானம் கிரியேஷன்ஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல், பிரஸ் பெல் ஐகான். நாம இன்னைக்கு ஓல்டு பேங்கிள்ஸ் வச்சு ஏர் டிராப் செய்ய போறோம். இது மாதிரி குட்டி பசங்களோட அலுமினிய வளையல் இல்ல மெட்டல் வளையல் ஏதாவது இருந்தா எடுத்துக்கோங்க. அதை இது மாதிரி கட்டிங் பிளேடால ரெண்டா கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு ஜோடி காதணி செய்யறதுக்கு ஒரு வளையல் போதுங்க. இந்த ஏர் டிராப் செய்யறதுக்கு ஒரே ஒரு நோஸ் பிளேயர் இருந்தா போதுங்க. அப்படியே வளைச்சு வளைச்சு தான் நம்ம செய்ய போறோம். ரொம்ப ஈஸி பாருங்க. ஒரு வளையல் ரெண்டு பீஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கொக்கி மாற்றத்துக்கு நோஸ் பிளேயர் எடுத்து இந்த வளையல சின்னதா மடிச்சு வளைச்சு விடணும். அடுத்து நமக்கு எந்த ஷேப்ல ஏர் டிராப் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி அந்தந்த இடத்துல நம்ம மடிச்சு விட்டுக்கணும். இப்ப இதை வந்து டைமண்ட் மாதிரி தான் வளைச்சு விட போறேன். அதுக்கு ஒரு மூணு இடங்கள்ல நான் மடிச்சு விட போறேன். ஃபர்ஸ்ட் பிளேஸில் நான் மடித்து விட்டுட்டேன். இப்போ செகண்ட் பிளேஸ் இந்த இடத்துல நம்ம மடிக்க போகிறோம். அடுத்து கொஞ்சம் தள்ளி தேர்ட் பிளேஸில் மடித்து அப்படியே கொண்டு வந்து அந்த ஸ்டார்டிங் பிளேஸில் ஜாயின் பண்ணி விடணும். அவ்வளோதாங்க, வளைச்சி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் மாதிரி சதுரத்தை அதாவது சாய் சதுரம் போல இருக்கும். ஒரு சின்ன ரிங்கை இந்த வளையத்துக்குள்ள மாட்டி அதில் ஒரு கொக்கியை மாட்டி விட்டுட்டா ஏர் டிராப்ஸ் ரெடிங்க. இதே மாதிரி இன்னொரு ஆஃப் வளையலை எடுத்து நம்ம செய்துட்டா ஏர் டிராப்ஸ் ரெடிங்க. பாருங்க எவ்வளோ அழகான ஏர் டிராப்ஸ். இது வளையல்னு யாராலையுமே சொல்ல முடியாது. இப்போ அடுத்து இன்னொரு கலர் வளையல் எடுத்து முன்ன மாதிரியே ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வளையலில் நாம் கொசுவர்த்தி சுருள் மாதிரி வட்ட வட்டமாக நம்ம வளைச்சி விட்டு இது ஒரு டிசைன் பண்ண போகிறோம். நான் செய்கிற மாதிரியே இதை பிடிச்சி வளைச்சி விடுங்க. ஒரு ஸ்பைரல் ஷேப் கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக வளையுங்க. இல்லைனா பெரிசா ரவுண்டு போயிடுச்சுன்னா அந்த ஸ்பைரல் ஷேப் அழகாக வராது. ரெண்டு கம்ப்ளீட் சர்க்கிள் வர மாதிரி வளைச்சி விட்டுட்டு மீதி இருக்கிற அந்த கம்பியை கொக்கி மாற்றத்துக்கு நீங்கள் வளைச்சி விட்டுடுங்க. இது மாதிரி வேஸ்ட்டாக கைக்கு பொருந்தாமல் சின்ன சைஸ் வளையல நான் கம்மல் செய்ய ஆரம்பித்த உடனே எங்கள் பசங்க அம்மா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டும் போது எனக்கும் ஒரு சந்தோஷம். பசங்களும் அதை அணியும் போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓகே, ட்ராப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு பீஸையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு செட்டு நமக்கு ஃபுல்லாக கிடச்சிடும். ஏர் ட்ராப்ஸ் சூப்பர். நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் பேங்கிள் எடுத்திருக்கேன். இந்த பேங்கிள்லேயும் அதே போல் தான் ஷேப்பு வளைக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் வளைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு எண்டில் நம்ம கொக்கி மாட்டை சின்னதாக வளைச்சி விடணும். மீதி இருக்கிற போர்ஷன்ஸில் நம்ம முக்கோணமாக மடிக்க போகிறோம். அந்த முக்கோணம் வளைக்கிறதுக்காக நம்ம மூணு இடங்களில் சமமாக அதை வந்து பெண்ட் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பெண்ட் பண்ணுங்க. செகண்டு இந்த இடத்துல பெண்ட் பண்ணி விடணும். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங் பிளேஸில் அந்த கம்பியை கொண்டு போய் ஜாயின் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ரிங் எடுத்து அதில் அட்டாச் பண்ணிவிடுங்க. அந்த ரிங்கில் வந்து கொக்கியை மாட்டி விடுங்க. மாட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ட்ராப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் இன்னொரு ட்ராப்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, மூணு கலர் பேங்கிள்ஸில் மூணு இயர் டிராப்ஸ் மூணு ஷேப்பில் நமக்கு கிடைச்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.